நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம கிஸ் சிக்ஸ்த் சென்ஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்ட் 1 வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்குமே பார்ட் 2-ஐயும் பார்த்தலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பார்ட் 2 வீடியோவும் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேத்து எபிசோட்ல இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அகைன் விஜய் பக்கத்துல கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போறத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு வாங்க கண்டினியூஸா பார்க்கலாம். இப்ப விஜய் டக்குன்னு முடிச்சிடறான். என்ன பண்ற நீ அப்படின்னு கேக்குறான். உடனே இல்ல இல்ல சார், உங்களுக்கு உடம்புல ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு, பாக்க ஏதோ விழுப்பு கலர்ல தெரிஞ்சீங்க, அதான் ஏதோ ஆபத்தும் நினைச்சிட்டு பக்கத்துல வந்து பார்த்தேன் சார் அப்படின்னு சொன்னான். உடனே ஹீரோ எதுவுமே பேச மாட்டான், அப்படியே அதித்தியவே பாத்துக்கிட்டே இருக்கான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே இல்ல சார், உங்களுக்கு உடம்பு சரியில்ல, அதான் டேப்லெட் சாப்பாடு எதுவும் கொடுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கும் அவன் எந்த ரியாக்ஷனுமே பண்ண மாட்டான். ஐயோ நம்மள போல அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு, ஓகே சார் நான் போயிட்டு வரேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க, இப்போதைக்கு உங்களால எதுவும் பேச முடியாது, நம்ம நாளைக்கு ஆபீஸ்ல பாக்கலாமே அப்படின்னு கடக்கடன் அவ பாட்டுக்கு பேசிட்டு வேகமா ஐயோ கடவுளே மாட்ட போறோம் அப்படின்னு ரூம் விட்டு வெளியில போயிட்டு இருக்கா. இப்ப டக்குன்னு குடுகுடுன்னு ஓடி வரா. அவளோட ஹேண்ட்பேகை மறந்து வச்சுட்டா. சார் பேகை மறந்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அவளோட பேக் எடுத்துட்டு வெளியில போறா. அந்த பிளாட்டை விட்டுட்டு வெளியில வர வரையும் மூச்சை கையில பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. வெளியில வந்துதான் மூச்சே விடுறா எபோடா அப்படின்ட்டு. இங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவனுக்கு வீத்து கொட்டுது, ஆல்ரெடி உள்ளக்க ஏசி ஓடுது, ஆனாலும் செம்மையா குப்புன்னு வேர்க்குது. என்னமோ இங்க நடக்க போறதெல்லாம் முன்னாடியே சென்ஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. டேப்லெட்டை திரும்பி பாக்குறான். இவ எதுக்கு இப்படி விசித்திரமா நடந்துக்கிறா, ஒருவேளை டேப்லெட்ஸ் இருக்கிறதெல்லாம் பாத்துட்டாலோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோ. இங்க நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. லிப்டுக்குள்ள வந்துட்டு என்ன நடந்துச்சு, இதெல்லாம் உண்மையா நடக்க போதா, ஐயோ கடவுளே போச்சு, நான் பார்த்ததெல்லாம் உண்மையா, நான் கண்ட கனவு எல்லாம் உண்மையா, அந்த பெட் எல்லாம் அப்படியே இருக்கு, அந்த பிக்சர்ஸ் டிராயிங் கூட அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்திலேயே நின்றுட்டு பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருப்பா லிப்ட்லயே. இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம டாக்டர் சார் தான் விஜய்க்கு கால் பண்ணிருப்பாரு. என்னடா மச்சா, அந்த பொண்ணு வந்து வீட்டுல உன சேஃபா விட்டுட்டு போயிட்டாதா அப்படின்னு கேக்குறான். உடனே ஹீரோ இப்ப இதை கேக்குதான் கால் பண்ணியா, வயிடா போன அப்படின்னு சொல்றான். உடனே இவே வேணுனே நம்ம ஹீரோ உசுப்பேத்தி விட்டுட்டே இருக்கான். டேப்லெட்ஸ் எல்லாம் அந்த பொண்ணோட கொடுக்க சொன்னேனே, கொடுத்தாலா, உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாளா, கஞ்சி வச்சு கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே கடுப்பான நம்ம விஜய் வயிடா போன அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த ஆர்ட் ஒன்னு இருக்கும், அவன் வீட்லயே ஒரு டிராயிங் ஒன்னு இருக்கும்ல, சோ அதை பார்த்துட்டு ஏதோ ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்படியே அந்த டிராயிங் பார்த்துட்டு ஏதோ ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இவனுக்கு ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ ரூம்ல என்னென்னலாம் பார்த்தாலோ, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சோ, வழக்கம் போல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டே இருப்போல ஒப்பி போல, அதே மாதிரி அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்க கேட்க ஃப்ரெண்டுக்கு ஆச்சரியமா போகுது, என்னடி சொல்ற, இதெல்லாம் உண்மையா, அப்புறம் எதுக்கு நீ யோசிச்சுட்டு இருக்க, பேசாம உங்க சாரையே டேட் பண்ணிட அப்படின்னு சொல்றா. ஆட போடே நீ வேற, அந்த ஆளு மூஞ்சிய பார்த்தாலே ஏதோ அருவருப்பு பட்டுட்டு இருக்காரு, ஏதோ புழுவை பாக்குற மாதிரி நினைக்கிறாரு, அவரு கூட எப்படி நான் டேட் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கப்ப அந்த பார்ல ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த அண்ணா வராங்க. நான் உன்னை ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன், ஒவ்வொரு டைமும் நீங்க வரப்ப யார் அந்த விஜய், அந்த பையனை பத்தியே நீ பேசிட்டு இருக்க, எனக்கு என்னமோ அந்த பையனை நீ லவ் பண்றேன்னு தோணுது அப்படின்னு இந்த அண்ணன் சொல்றாரு. உடனே ஆட சும்மா இருங்கண்ணா, நீங்க வேற, அந்த ஆளு என்னோட சாரு, அவரை போய் எப்படி லவ் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஆனாலும் அவங்க சொல்றப்ப இவ மனசுல கொஞ்சம் குழுகுலுன்னு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை நம்ம லவ் பண்றோமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா நம்ம அதித்தி. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல பார்ல அந்த அண்ணா பேசினது, அதுக்கப்புறம் நம்ம விஜயோட ஞாபகம், இது எல்லாமே நம்ம அதித்திய போட்டு ஒரு உழுக்கு உழுக்குது. எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருக்கா. அவளால மத்த வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. இது அவளோட ஃப்ரெண்டும் கவனிக்கிறா. அதுக்கப்புறம் இந்த சீன் கட் பண்ணி ஆபீஸ்க்குள்ள வேகமா ஓடி வரா. இதுக்குடா இவ இவ்வளவு வேகமா ஓடி வரான்னு பார்த்தா தூரத்துல விஜய் சார் போறத கவனிச்சிட்டா. அதனால அவசர அவசரமா ஐடி கார்டை பஞ்சிங் வச்சுட்டு வேகமா லிப்டுக்குள்ள போடுறா. கரெக்டா ரெண்டு பேரும் ஒன்னா போந்து ரெண்டு பேரும் ஒன்னா ஏறிடுறாங்க. இப்ப அவன் மனசுக்குள்ள ஏதாவது பேசணும் ஏதாவது பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ தான் பேசவே மாட்டானே. சரி இவன் பேச மாட்டான், நம்மளே பேச ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படின்பா ஹீரோ. உடனே அவங்க புதுசா இப்ப மோபிக் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருப்பாங்க. சோ அந்த ப்ராஜெக்ட் பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிடறான். அவனும் அது ஒண்ணும் இல்ல சார், பிரச்சனையே இல்ல, கார் அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப சூப்பரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்க பத்தி பேசிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் அவகிட்ட ஒர்க் விஷயம் தவிர வேற எதுவுமே பேச மாட்டான். இவ யோசிச்சுட்டே இருக்கா அந்த நைட்டு நடந்த விஷயத்த பத்தி கேப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அந்த விஷயத்த பேசாம முழுக்க முழுக்க வேலையை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கான். இவளுக்கு கடுப்பாகுது. அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க. இப்ப டக்குன்னு நீ ரொம்பவே அழகா இருந்த அப்படின்னு சொல்றான். இவளுக்கு என்ன அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறா. சார் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான். இப்ப கரெக்டா லிப்ட் ஓபன் ஆயிடுது. அவ்வளவுதான், ஒண்ணும் பேச முடியாது. ஐயோ ஏன் நேரமோ என்னமோ தெரியல, இந்த லிப்ட் கூட சதி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு
புலம்பிட்டே வந்துட்டு இருப்பா. கரெக்டா நம்ம விஜயோ அழகா ஓபன் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப ஆபீஸ்க்குள்ள நுழையறப்பதான் அவளுக்கே தெரியுது, அவளோட போட்டோவை போட்டுட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல பெட் அட்வர்டைஸ்மெண்ட், அது ரொம்பவே ரீச் ஆயிருக்கும். அதை எடுத்து நடத்தினதே நம்ம ஹீரோயின் தான். சோ அதனால அவளுக்கு அவளோட பெர்சன்டேஜ பத்தி, அவளோட இன்கிரிமெண்ட் பத்தி, ரேங்கிங் பத்தி எல்லாம் போட்டு காட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹோ இதத்தான் சார் சொன்னாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேம் இங்க பாருங்க நீங்க செம்ம அழகா இருக்கீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு இருப்பா. இந்த பொண்ணு பாருங்களேன், அந்த அருந்தவாளு ஓவரா சேட்டை பண்ணிட்டு அவளுக்கு டான்ஸ் ஆடி காட்டிட்டு இருப்பா. இப்படி நம்ம ஹீரோயினை பத்தி பெருமையா பேசுறப்பெல்லாம் ஒரு டீமுக்கு சுத்தமா பிடிக்காது. இவங்க தான் ப்ரொடக்ஷன் டீம் டூ. இவங்க இந்த டீமுக்கு சுத்தமாவே பிடிக்காது. நம்ம ஹீரோயினை என்ன சொன்னாலும் திட்டிக்கிட்டே மிரட்டிட்டே இருப்பாங்க. ஆமா அவள பெரிய ஒழுங்கு, பெரிய நல்லா ஒர்க் பண்ற ஆள் தான் அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க கடுப்பாயிட்டு இருக்க நேரம் நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ பக்கத்துல இப்ப ஒர்க் பண்ண அந்த பெட் ப்ராஜெக்டோட லீடர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரவும் அழகா ஒரு கை மட்டும் ஆக்ஷன் பண்றாங்க, எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க மீட்டிங் வாங்கன்னு சொல்லிட்டு. உடனே எல்லாரும் மீட்டிங் போறாங்க. அங்க வந்துட்டு நம்ம அதித்திய தான் புகழ்ந்து 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 தள்ளுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அதித்திக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட நம்ம ஹீரோ விஜய் மூஜியை பாருங்களேன், அவனுக்கு இன்னும் சந்தோஷமாக்குது. மீட்டிங் முன்னாடி இந்த பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லா விஷயத்தையும் பக்கவா கிளியரா பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினே சொல்லிட்டு இருக்கான். இது அவளுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. என்னடா சார் இப்பெல்லாம் பேச மாட்டாரே அப்படின்னு உள்ளக்க மனசுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா வெளியில காட்டிக்க மாட்டா. அப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல இந்த விஷயம் இப்படி இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிஞ்சனால ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க டீம்ல இருக்க ஒரு பையன் கேக்குறான், ஆமா நீ இந்த சாரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனல, என்னாச்சு என்ன சொன்னாங்க, வீட்டுல கொண்டு போய் நீதான் விட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் உடனே எதார்த்தமா, ஆமா ஆமா அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போவங்களே போது போது ஆயிடுச்சு, என் மேல உட்காந்துட்டு பாடா படுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிடுறான். இத பாத்துட்டு என்ன மேல உட்காந்துட்டா, என்ன கூட்டு போனியா, நீ தான் அவர் ரூம்க்கு போனியா அப்படின்னு அடுக்கடுக்கா க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்காங்க. இவளுக்கு போச்சுடா மாட்டணும், என் வாய் தான் எனக்கு சனி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பா. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவங்களோட டீம் மேனேஜர்ஸ் கூட மத்த கிளைண்ட்ஸ் கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல இந்த இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா, அவங்க தான் ப்ரொடக்ஷன் டீம் டூ. சோ இந்த டீமுமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப பேசிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் அதித்திய பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷமாகுது. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஹீரோயின பெருமையா பேசுறது அந்த டீம் டூக்கு சுத்தமா பிடிக்கல. மூஞ்சியை பாருங்களேன் புசு புசுன்னு இருக்காங்க. அப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஆபீஸ்க்கு ஒரு இன்னொரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பேர் தான் மோபிக் ப்ராஜெக்ட். சோ இந்த ப்ராஜெக்ட் என்னன்னா கார் அட்வர்டைஸ்மெண்ட், காரை பத்தி நம்ம விளம்பரம் பண்றதுதான். சோ இத மீட்டிங் கூப்பிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட்டுமே நான் ஒரு ஆளுக்கு தனியா கொடுக்க போறேன், அது யாருன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அதனால எல்லாருமே உங்களோட ப்ரொபோசல ரெடியா வச்சுக்கோங்க, ஒரு சூப்பரான ப்ரொபோசல் கொடுங்க, அதை செலக்ட் பண்ணி யார் இந்த மோபிக் ப்ராஜெக்ட்டுக்கு சிஎம்ஆ செலக்ட் ஆகுறாங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷமாகுது. ஏன்னா இந்த மோபிக் ப்ராஜெக்ட் தான் நம்ம ஹீரோயினுக்கு பல வருஷ கனவே. இது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதனால அவளை பார்த்து பொடி வச்சு பேசுற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன கதைன்னு போக போக பாக்கலாம். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட்ல நான் கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணணும் அப்படின்னு அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. பேசிட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அதித்தி அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே சார் அப்படின்னு திரும்புறா. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா, வா வெளியில போனோம், ஈவென்ட் ஹால் வரையும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஈவென்ட் ஹாலுக்கு கூட்டிட்டு போறாரு. அடுத்த சீன்ல ஈவென்ட் ஹாலுக்கு போயிட்டு அங்க இருக்க நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய வெயிட் எடுத்துட்டு உள்ள வச்சு தூக்கிட்டு வந்துட்டு இருப்பா. இதை பார்த்த நம்ம ஹீரோ அவ வெயிட் தூக்க கூடாதுன்னு அப்படி அவளோட வெயிட் தூக்கி இவர் வாங்கிக்கிறாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னடா இவரு என்ன கேர் பண்றாரா அப்படின்னு ஆச்சரியமா நம்ம விஜயவே பாத்துக்கிட்டே இருக்கா. அவன் போற வரையும் பாத்துட்டு இருக்கா. இந்த விஷயம் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அப்படியே நம்ம ஹீரோவையே பாத்துட்டு இருக்கா. இந்த சீன் இங்க கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோக்காக கீழே வெயிட் பண்ணிட்டே இருப்பா. அப்ப போர் அடிக்குது, போன் எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பா. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிப்பான். அதை பாத்துட்டு ஹொய்யோ அப்படின்னு போனே கீழே பயத்துல போட்டுருவா. இத பாத்துட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு கியூட்டா இருக்கே அப்படின்னு அந்த போன் எடுத்துட்டு அவ கையில குடுக்கறான். இங்க நடக்கிறது எல்லாமே ஹீரோயினால ஜீரணிக்கவே முடியல. இதெல்லாம் உண்மையானு தெரியல, அவளுக்கு கனவானும் தெரியல. அப்படி பித்து பிடிச்ச மாதிரி செல மாதிரி நின்னுட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ வந்து பேசுறான், இன்னைக்கு பேசின ப்ராஜெக்ட் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ப்ராஜெக்ட நல்லபடியா முடி, பிரசன்டேஷன் நல்லா பண்ணு, உன்னோட ப்ரப்போசல் அக்செப்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, நல்லபடியா பண்ணுன்னு நம்ம ஹீரோயினுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னடா இது புதுசா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறா. அப்படி இந்த சீனை கட் பண்ணி இவன் தானே கூட்டு வந்தான், சோ இவன் தானே போய் விடணும், அதனால திரும்ப கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ மெதுவா அதித்தி அப்படின்னு கூப்பிடுறான். இவ பதறி போய் சார் என்ன சார் அப்படின்னு கேக்குறா. உன்னை ஏன் எப்ப பாரு பதட்டமாவே பேசிட்டு இருக்க, நான் நார்மலா தானே பேசுறேன், நார்மலா சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னா என்ன, எப்ப பாரு சொல்லுங்க சார் அப்படின்னு பயந்த மாதிரியே பேசுற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ பேசுறதெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே பாத்துட்டே
பேசிக்கிட்டே இருக்கா. அப்புறம் என்ன, வழக்கம் போல ஒர்க்கை பத்தி பேச ஆரம்பிச்சிடறாங்க. இவளுக்கு நிறைய அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். எப்பொழுதும் இல்லாம சார் என்கிட்ட இன்னைக்கு நிறைய அட்வைஸ் பண்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டே வரா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அமைதியா டிரைவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கப்போ இப்ப சிக்னல்ல ஒரு டைரக்டர் அவார்ட் வாங்குறத பாத்துட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா அவளுக்கு முகம் எல்லாம் வாடுது, கண்ணுல இருந்து தண்ணீர் வருது. இதை நம்ம ஹீரோ கவனிக்கிறான். இதை பார்த்து இவ எவ்வளவு ஃபீல் பண்றா அப்படின்னு பாக்குறான். மேல ஒரு டைரக்டரோட கட் அவுட் இருக்கு. அப்படி இந்த சீனை கட் பண்ணி இந்த டைரக்டர் யாருன்னு காட்டுறாங்க. இந்த டைரக்டர் தான் இப்ப ரீசெண்டா காதல் அப்படின்னு ஒரு சூப்பர் ஹிட் படத்தை எடுத்திருப்பாரு. இது சூப்பர் ஹிட் ஆகுது. உடனே பிரஸ் மீட்ல எல்லா ஃபேன்ஸுமே டைரக்டர் கிட்ட க்வெஸ்சன் கேட்பாங்களா. சோ அந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம டைரக்டரும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இந்த பொண்ணு தான் நம்ம டைரக்டரோட அசிஸ்டன்ட். கார்ல வந்துட்டே பேசிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ அவ பேசுறது எதையும் கண்டுக்காம ரீசெண்டா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால நம்ம ஹீரோயின் அந்த அட்வர்டைஸ்மெண்டே பாத்துட்டு இருக்கான். இப்படி பாத்துட்டு இருக்க நேரம் ஒரு பெரிய கட் அவுட்ட பாக்குறான். அந்த கட் அவுட்ல கார் நிக்குது. பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணும் அவங்க அப்பா கூட பட்டம் ஏத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த கட் அவுட்ட பாக்குறான். இதோ ஒண்ணு யோசிக்கிறா, என்ன விஷயம்னு தெரியல. போக போக பாக்கலாம். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல மோபிக் ப்ராஜெக்ட்காக நம்ம ஹீரோயின் நைட்டு கூட தூங்காம நைட் ஷிப்ட் டியூட்டி பாத்துட்டு இருக்கா. இந்த டைம் அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி எனக்கு ஒரு ஃபைல கொஞ்சம் டீடைல்ஸ் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லவும் அந்த அருந்தவாள் கால் பண்ணிருப்பா. உடனே ஓகே அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஃபைல் இருக்கிற இடத்துக்கு போவா. இப்ப திடீர்னு கரண்ட் போயிடும். அவ உடனே பதட்டப்பட ஆரம்பிக்கிறா, பயப்பட ஆரம்பிச்சிடுறா. இப்ப டக்குன்னு அவ வாய் ஒரு கை வந்து மூடுது. இப்ப டக்குன்னு அவளுக்கு ஒரு இல்யூஷன் வருது. என்ன அப்படின்னா, அவளோட ஆபீஸ்ல ஃபங்க்ஷன் ஒண்ணு நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம ஹீரோயின் அழகா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா. இப்ப யாரோ ஒரு பையன் அவகிட்ட வந்து ரிங் கொடுக்கற மாதிரி ஒரு இல்யூஷன் வருது. ஒரு ஃபியூச்சர் அவ கண்ணுக்கு தெரியுது. நம்ம ஹீரோயின் லிப்ஸ்ல கிஸ் பண்ணாலோ இல்ல கை பட்டாலோ இல்ல ஏதோ ஒரு ஹேர் பட்டாலோ அவளுக்கு ஃபியூச்சர் ஞாபகம் நமக்கு தெரியும். இப்ப யாருடா இதுன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ விஜய் தான். இத பார்த்துதான் அவளுக்கு அகைன் ஷாக் ஆகுது. இவரா, இவர் எதுக்கு இங்க வந்தாரு அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதித்தியோட கை பிடிச்சிட்டு, பாத்து வா கரண்ட் போயிடுச்சுல, இந்த டைம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப சார் உங்களுக்கு எப்படி கண்டு தெரியுது அப்படின்னு கேப்பா. உடனே இவ ஏதோ ஒண்ணு பதட்டமாகுவான். அதுக்கப்புறம் நான் இங்க 100 டைமுக்கு மேல வந்திருக்கேன், நீ முதல்ல பாத்து வா, கரண்ட் இருந்தாலே உனக்கு கண்டு தெரியாது, தொபக்கு தொபக்குன்னு விழுவ, இதுல கரண்ட் வேற போச்சா, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். இதை பாத்துட்டு, ஆமாமா எனக்கு கண்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி பழிச்சு காமிச்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோவை. ஆனா அவ எதையும் கண்டுக்காம முன்னாடி பாத்துட்டு ஸ்டெப்ஸ்ல மெதுவா நடந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். இப்ப டக்குனு கரண்ட் வருது. நம்ம அதித்தி ஹீரோட கைய பாக்குறா. ஹீரோட கையில அவனோட ஃபியூச்சர்ல பார்த்த அதே வாட்ச் கட்டியிருக்கா. கையில ஒரு டிஜிட்டல் வாட்ச் கட்டியிருக்கா. இதை பார்த்ததும் அதித்திக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஐயோ, அப்ப ரிங் போட வந்தது இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துல வேகமா அவரோட கை எப்படி எடுத்து விடுறா. ஹீரோ அப்படி ஆச்சரியமா ஹீரோயினே பாத்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டே இருக்காங்க. சரி ஓகே, ப்ரப்போசல கிளியர் பண்ணிட்டியா, என்னோட ஆபீஸ்க்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். இதோட எபிசோட் ஒன்ல பார்ட் ஒன் முடியுது. பார்ட் டூ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.